ஜெயசிங்களுக்கு வணக்கம். பாக்ய அசோக் ரேகிங்கான மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நம்மளோட வீட்டில் நல்ல பண வரவு ஏற்படுறதுக்கு, சூப்பரான ப்ராஸ்பரிட்டி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரெமெடி சொல்கிறேன். இது வந்து நீங்கள் உங்களோட வீட்லேயும் பண்ணலாம், உங்கள் ஆஃபீஸு உங்களோட கடைகள்லையும் பண்ணலாம். எங்கே வேணாலும் எங்கே பண வரவு நம்ம அதிகப்படுத்தணும், அந்த இடத்துல வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வியாழக்கிழமை பண்ணுங்கள், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். வியாழக்கிழமை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை குரு ஹோரையில் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் பண்ணுங்கள். இதே வியாழக்கிழமையில் குரு ஹோரையிலையும் பண்ணலாம், இல்லை குபேர ஹோரையிலையும் பண்ணலாம். ஸோ இது எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் இந்த பர்டிகுலர் டைமில் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடத்துல இன்னும் ப்ராஸ்பரிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், குரு ஹோரை குருனாலே பணம், சுக்கரனாலும் வந்து நல்ல சொஃபஸ்டிகேட்டடான லைஃபு, நல்ல பணம், ஹாப்பினஸ், இது எல்லாமே. ஸோ இந்த டைமில் பர்டிகுலராக பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணணும்னா 500 ரூபீஸ் நோட் எடுத்துக்கோங்க. அதாவது ஹை டெனாமினேஷனில் இருக்க நோட்டு 500 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அந்த 500 ரூபாய் நோட்டை ஒரு ரெட் கலரில் கிளாத்து, சிகப்பு கலரில் கிளாத் இருக்கணும், சிகப்பு கலரில் கர்ச்சிஃப் சைஸில் ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில், சிகப்பு கலர் துணியில் இந்த 500 ரூபாய் நோட்டை வச்சு மடித்து வச்சுருங்க. மடித்து இதை வந்து நீங்கள் உங்களோட பூஜை ஷெல்ஃபில் வச்சு, இந்த டைமில் பர்டிகுலர் குரு ஹோரையில் சொல்கிறேன், நீங்கள் பூஜை ஷெல்ஃபில் வச்சு அந்த டைமில் அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் அந்த துணிக்கு மேலே வச்சு அங்கே ஒரு பூஜை பண்ணிட்டு, இந்த வீட்டில் இந்த ஆஃபீஸில் உங்களோட கடைகளில் நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கணும், எந்த தடைகளும் இல்லாமல் பண வரவு நல்லா ஏற்படணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் வந்து அவங்க உட்காந்து பண்ணிவிட்டு, அந்த இடத்துல வந்து ஒரு அகர்பத்தி காமிக்கிறது. நீங்கள் எந்த, நான் இப்போ ஒரு எந்த இடத்துல வந்து இது வைக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு டைரக்ஷனில் வைக்கணும். உங்களோட வீடோ ஆஃபீஸோ தென்கிழக்கு டைரக்ஷன் எதுன்னு பார்த்துக்கோங்க, அந்த பர்டிகுலர் இடத்துல தான் வைக்கணும். இதை நீங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஓகே தான். அதே மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஃபுல்லாக ஒரு விளக்கு காட்டுறது, இல்லை நீங்கள் சாம்பிராணி காட்டுறது, இது இல்லை ஊதுபத்தி அகர்பத்தி காட்டுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து வைங்க. மொத்தத்தில் நீங்கள் வைக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு தெய்வீகமாக அந்த இடத்த பண்ணிவிட்டு, க்ளீன் பண்ணிவிட்டு, அகர்பத்தி எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா வைங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் இந்த மாதிரி பண்ணி தென்கிழக்கு டைரக்ஷனில் வச்சுருங்க, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் அந்த இடத்துல வச்சுட்டு, நீங்கள் ஒரு மாதம் இது அப்படியே இருக்கட்டும். அந்த இடத்துல வந்து நல்ல பண ஈர்ப்புக்கான விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும், வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும், தடை இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் பணம் வந்து வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அட்லீஸ்ட் வந்து 48 டேஸ் இதை வச்சுட்டு அந்த பணத்தை வந்து அதுக்கப்புறம் எடுத்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 48 டேஸ் கழித்து நீங்கள் புதுசாக பண்ணுங்கள், திருப்பி வந்து அகெயின் பண்ணு. ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டா அதை அப்படியே விட்டுறக்கூடாது, திருப்பி வந்து 48 டேஸ்க்கு அப்புறம் அகெயின் பண்ணுங்கள், இந்த பணத்தை நல்ல விஷயம் செலவு பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ண 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 அந்த இடத்துல நல்ல பண வரவு வந்து உருவாக ஆரம்பிக்கும். தேங்க்யூ.